இட்ரிஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸும் சூர்யா அவர்களும் இருக்காங்க. ஸோ வெல்கம் டு த ஈவென்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Thank you, nice to meet you. Thanks for having us. Thank you so much for coming. And கோல்டன் ஸ்டாரட் அவார்ட்ஸ் பற்றி உங்களோட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்காக. ஆக்சுவலி நாங்கள் நார்மல் அவார்ட்ஸ்னால் கூட கொஞ்சம் வர வச்சுருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு கூப்பிடும் போது கண்டிப்பாக எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வர மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு எங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு அவங்க நினச்சது. யா தேங்க்யூ. அண்ட் சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது கூட ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் இப்போ நம்ம சொசைட்டியில் கூட லைக் யாரும் லைக் ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்ஸை. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணி அவங்கள ஆனர் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ டு பி பார்ட் ஆஃப் தட் வி ஆர் ரியலி ஹாப்பி. இது வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியல். ஆக்சுவலி அது வந்துட்டு தான் இருக்கு. மாத்திரங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஒன்று ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். பட் இதுவும் அது அதில் ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறையா வரும், பார்ப்போம். ரெண்டுமே வந்து ஃபுட் வாங்கர்ஸ் இல்லையா, ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் வந்து நான் டேஸ்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை நீங்கள் இதை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு. ஓகே, ஸோ சென்னை ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேசஸ் ஏன் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு பர்கர் இருக்கு நேஷ்வில் பர்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரைட் பேட்டி ஃப்ரைட் சிக்கன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து சில்லி ஆயில் போட்டு அதுக்கப்புறம் பவுடர்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பர்கர் உள்ளே போட்டுலாம் தருவாங்க. பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சமாளிட்டியாக இருந்துச்சு. லைக் நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்கர்ஸ்னு சொல்லுவேன். அது வந்து ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, ஹை ஜாயின்னு சொல்லி கடை அங்கே. அதான் அது இந்த பர்கர் வாஸ் ரியலி குட். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு வந்துட்டு நெய் சுக்கான்ற ஒரு ஃபுட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தலவாய்புரம்னு ஒரு இடத்துல கண்ணாடி கடைன்ற ஒரு கடை இருக்குது. அங்கே வந்துட்டு அவ்வளோ ஆத்தென்டிக்காக அந்த நெய் வந்து ஓவர் பவரிங்காக இருக்கும் அந்த சுக்காவில். லைக் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டோம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுக்கா வேறு எந்த இடத்துலையுமே சாப்பிட்டதில்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். இது சாப்பிட்டது வந்துட்டு நான் இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இன்னும் என்னோடய அதுக்கு நான் க்ரேவ் பண்ணிட்டே இருக்கேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். தேங்க்யூ.